ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சைக்காலஜி இன் தமிழ்நாடு டாக்டர் ஜித்தேந்திரா உங்களை சிலர் இந்த மெம்பர்ஷிப் லைவ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க இது நம்ம மெம்பர்ஷிப் லைவோடைய முதல் வீடியோ உங்களுக்காக வில் கெட் ஸ்டார்டட் டுடே ஆக்சுவலாக இது மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் சில நேரங்களில் நம்ம மானிட்டர் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் ஏன்னா வந்து ஆக்சுவலி என்னோடய மானிட்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது வெப்கேம் ரைட் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ வி வில்கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லைவ் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுடைய பல கேள்விகளுக்கும் வெடிக்க சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த சாட் ஃபீச்சர் ஒர்க் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எதுக்காக இது போட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸில் வந்து இந்த சாட் விண்டோ வர்றது அதனால் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிற் அப்புறமா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அந்த சாட் விண்டோ கிரியேட் பண்ணலாம்னு யோசித்தேன் பட் அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது பட் வி வில் கெட் பேக் டு தி டுடேஸ் ப்ரோக்ராம் ஆக்சுவலி வந்து உங்களை நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க உங்கள் கிட்ட கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு இந்த மாதிரியான லைஃப் ஸ்ட்ரீமுக்கும் ஒரு உட்கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு உட்கருத்தை வச்சு பேசலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் உங்களுடைய எல்லா கேள்விகளையும் வந்து நான் லைன் பை லைனாக ஒவ்வொன்றா பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்களோட காமன் தீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் ஹலோ ஹாய் சொல்கிற அனைவருக்கும் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் சொல்கிறத விட வந்து நம்ம இன்றைக்கி இதில் கான்சென்ட்ரேட் பண்ண எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதுக்கப்புறமா வரவங்களுக்கு என்னால் ஹலோ ஹாய் சொல்ல முடியாது அது முன்னாடியே சொல்லிடுறேன் பட் இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன லேட்டன்சி இருக்குங்க நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லும்பொழுது அது அந்தளவுக்கு ஆர்கானிக்காக இல்லாட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு இருக்க கேள்விகளை இதில் டைப் செய்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் லைவ் அப்படின்றதுனால ஒரு கொஞ்ச நேரம் லேட்டன்சி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னியுடைய ப்ரோக்ராமில் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கொஷின் அவங்க கேட்கலாம் அவங்க கேட்குற கேள்வியை கண்டிப்பாக பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பேன் அதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்ட்ரீமில் நான் பேச விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைக்காலஜியன் தமிழில் நிறைய யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயத்தினால என்னோடய வாழ்க்கையை மாற முடியும் மாற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது உங்கள்லேயும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்பெஷலான கேள்விகள் கேட்டிருந்தீங்க அந்த ஸ்பெஷலான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷலான விஷயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருக்க பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸாக நமக்கு நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ஏமாற்றப்படுவோங்க ஏமாற்றப்படுவோம் அப்படின்னு நான் சொல்லும்போது வெளியில் இருக்கவங்களால இல்லை நம்மளுடைய ஓன் இன்ஸ்டிங்ஸ்னால நம்ம ஏமாற்றப்படுவோம் அதில் ஒரு இன்ஸ்டிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துட்டா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நான் என் வாழ்க்கையில் செஞ்சுட்டா எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு ஆசை அந்த ஒரு ஆசை தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒரு கிளி கிமிக்காக பிளே பண்ணுவாங்க கிமிக் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உண்மையான விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க விடாமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாரி ஏதோ எறார் அப்படின்னு வருது உங்களுக்கு க்ளீனாக வந்துகிட்டுருக்குங்களா ஸ்ரீம எனிவே நை ஐ வில் கண்டினியூ ரெக்கார்டிங் இட் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஐ வில் கோ பேக் அண்ட் டூ இட் அகேன் கிரேட் தேங்க் யூ ஸோ இந்த இந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க அது ஒரு கெமிக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த ஒரு விஷயத்தினால வாழ்க்கையில் ஒரு ஃபினாமினல் சேஞ்செலாம் நடக்காது அப்படி நடந்திருக்கும் சில பேருக்கு அதுதான் வந்து சர்வைவர்ஸ் சர்வைவர் ஷிப் பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில் அப்படின்னா என்னென்னா வந்து யார் ஜெயிச்சிட்டாங்களோ யார் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டாங்களோ அவங்க சொல்கிற கதையை தான் வந்து ரொம்பவும் அழுத்தமான கதையாக மாறிடுது ஏன் அப்படின்னு அவங்க வெற்றி பெற்றுட்டுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ப்ராபிகேட் செய்யப்படுது ஸோ அந்த ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது முதல்ல சொல்லிட்டதுனால இன்றையோடைய கேள்விகளுக்கு போயிடுவோம் இன்றைய கேள்விகளில் வந்து முதல்ல ரொம்ப முக்கியமான ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் ஓன்லியில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்வியை முதல்ல நம்ம பார்த்துருவோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஸ் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து உண்மைங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க செக்ஸ் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்றத வந்து ஆக்சுவலாக முதல் முறையாக யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகத்தில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸுன்னு நினைக்கிறேன் தவறாக இருக்கலாம் பட் இந்த செக்ஸ் செக்ஸ் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா அதாவது இந்த செக்ஷுவல் டிசையர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே அழுத்தி வைப்பதன் மூலமாக அதை வெளியில் விடாத அந்த விஷயத்தின் மூலமாக நம்மளால் வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய பர்சனல் கருத்து தான் ஏன்னா வந்து இதில் அப்ஜெக்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது என்ன தான் உங்களுக்கு சொன்னாலும் சரி சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட் இது கிடையாது சயின்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஜிதேந்திரா விலாகில் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த சயின்டிஃபிக் ரிகர் மூலமாக இது ப்ரூவ் செய்யப்படலை அப்படின்றது தான் முக்கியம் ஆனால் நான் இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி சொல்லியிருப்பேன் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலை அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒரு விஷயம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து சில விஷயங்கள் ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஸோ அதனால் வந்து சயின்டிஃபிக்கில் இப்போதைக்கு இது ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடுவேன் அது அது மட்டும் இல்லாமல் இதில் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் அதை இவர் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நாட் ராங் மிஸ்டர் கார்த்திகேயன் நினைக்கிறேன் அந்த கேள்வியை கேட்டிருந்தவர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோ ஃபேப்போ இல்லை செக்ஸ் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தையும் வெளிவர வைக்கிறது இல்லை அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து டிப்ரேவிங் ஒன் செல்ஃப் ஆஃப் சம்திங் அதாவது ஹியூமன் பீங்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருக்கிற ஃபு ஹங்கர் தேர்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் செக்ஸ் அப்படின்ற இந்த பயாலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து டிப்ரைவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹியூமன் பீயிங்ஸ்கிட்டேருந்து அப்போ அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு உள்ளேந்து ஒரு ஒரு அர்ஜி கிரியேட் ஆகும் அந்த அர்ஜி கிரியேட் ஆகுறதுன்றது உண்மையான ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த அர்ஜி இருந்தால் மட்டுமே தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்பிட்ரையான ஆர்பிட்ரையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்காக மட்டும்தான் சொல்கிறேன் இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கெங்கிஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கானுடைய டிஎன்ஏ இன்றைய உலகத்தில் பாயிண்ட் ஃபைவ் ப பர்சன்ட் ஆஃப் த கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கெங்கிஸ்கானுடைய டிஎன்ஏ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ எத்தனை பெண்களை அவர் திருமணம் பண்ணாரோ ரேப் செய்தாரோ செஞ்சுருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்குதுங்க ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கிரேட்னஸ்ஸை வரவழைக்கும் இல்லட்டா வந்து எனார்மஸ் வெற்றியை வரவழைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏஷியா இந்தியாவில் தலைப்பகுதி அதுக்கப்புறமா வந்து சைனாவில் ஒரு பகுதி ரஷ்யாலையும் சில பகுதிகளை ஆண்ட கெங்கிஸ்கான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண வெறும் சாதாரண ஒரு மகனாய் பிறந்த கெங்கிஸ்கானால இவ்வளோ விஷயங்களை காண்கார் பண்ண முடிஞ்சது அப்படின்னும்போது செக்ஸ் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலும் அந்த மனிதர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா நீங்கள் சொல்லலாம் அது வந்து விமனோடு இருந்தது இந்த இடத்துல இவங்க எல்லோரும் சொல்கிறது வந்து நோ ஃபேப் அதாவது வந்து மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுய இன்ப பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது இவங்க எல்லாேருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிகில் தெர் ஹஸ் பின் நோ ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் தட் இதுதான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவ் அண்ட் ஃபேக்டும் கிடையாது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெற்றி பெறவர் ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயத்தினால அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் உண்மை அப்படின்றது நம்பிட முடியாது அப்படின்றத இதுலேருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் அட் த சேம் டைம் இது பொய்யுன்னு நான் சொல்கிறேன்னே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இட் மே பி ப்ரூவ்ட் இன் த ஃபியூச்சர் பட் ரைட் நவு இட் இஸ் நாட் அ ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த முதல்ல நான் சொன்ன விஷயமான ட்ராப் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் வந்து மாட்டிக்குது அதாவது சில விஷயங்களை மட்டும் வாழ்க்கையில் நம்ம செஞ்சிட்டா போதும் நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது ஒரு ஃபேலசி அந்த ஃபேலசிக்கு ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாஸ்டர் ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேலையை அவங்களால் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அது பிரச்சனை ஆனால் அதுவும் மாடரேஷனில் இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில் மாடரேஷனில் இருக்கும்பொழுது அளவீடான ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நீங்கள் அதனுடைய விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கும் பொழுது அது பிரச்சனை ஆகாதுன்றது என்னுடைய கருத்து சரி இன்னைக்கு மற்றவங்களுடைய கேள்விகளுக்கும் போயிடுவோம் இன்னைக்கு லைவ்ல இருக்கவங்களுடைய கேள்வி எங்கேருந்தே பார்த்து பதில் சொல்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு ஏற்கனவே நீங்க பதிவிட்டுருந்தீங்க சில கேள்விகளுக்கு ஆனால் இப்போ இந்த லைஃப் ஸ்டைம்ல இருக்கவங்களுடைய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு மீதி டைம் இருந்ததுன்னா அந்த கேள்விகளுக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ்டர் உஸ்மான் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருனா ஹவு டு ஓவர் கம் சோஷியல் ஆங்கைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுதுங்க அதில் ரொம்ப முக்கியமாக இருக்க ஒரு ஃபேக்டர் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து த இன்னபிலிட்டி டு அக்செப்ட் ஆர் செல்ஃப் ஆஸ் வேர்தி அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு மனிதர் தான் நம்மளால இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளும் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு ஈக்குவலானவங்க தான் அப்படின்றதில் ஒரு சின்ன அவநம்பிக்கை தான் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வருது ஸோ இந்த சோஷியல் ஆங்ஸைட்ட ஒரு விஷயத்தை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கணும் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும் செல்ஃப் எஸ்டீம்ன்ற ஒரு விஷயத்தை வளர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நாளில் வந்து நமக்கு என்ன ஃபீலிங் வரும் அப்படின்னா யா நைஎம் காம்பிடெண்ட் நான் ரொம்ப காம்பிடண்ட்டான ஆள் அப்படின்றது ஞாபகம் வரும் ஆனால் அட் த சேம் டைம் நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த நேரத்தில் நம்ம எந்தளவுக்கு காம்பிடென்ட்டோ அதே அளவுக்கு மற்றவங்களும் காம்பிட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கணும் ஸோ முதல்ல இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராப்னு சொல்லுவோம் அதாவது இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மோஸ்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஓவர் ஷேடோவிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸோ நான் உறுதி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் பெரிய ஆள் தான் நான் பெரிய ஆள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறமா ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா என்ன ஆகிடுது அப்படின்னா அதையே நான் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் டோனில் மாற்றிக்கிறேன் ஸோ என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நான் வந்து வெளிக்காமிக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா ரொம்ப சுப்பீரியராக காமிச்சிக்க ஆரம்பிப்பேன் அப்போ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் இதையே நான் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னா சோஷியல் ஆங்கைட்டி அப்படின்ற இடத்துல நம்ம விஆர் நெய்தர் இன்ஃபீரியர் நாட் சுப்பீரியர் அப்படின்றது புரிஞ்சிக்க வேண்டியது ஓரளவுக்கு அவசியம் அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால் ஓரளவுக்கு வந்து இந்த சோஷியல் ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும் இதை தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்காக இந்த சொசைட்டியில் ஒரு ஹியூமன் பீயிங் கிட்டேருந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்றது புரிஞ்சிக்க வேண்டியது சோஷியல் ஆங்கைட்டியை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற அந்த ஆன்லைன் கோர்ஸ்லேயும் அதை பற்றி தான் நிறைய பேசியிருப்போம் அதாவது ஒவ்வொரு அக்கேஷனுக்கு போகிறோம் பொழுது அந்த அக்கேஷனில் நம்ம யாராக போகிறோம் அக்கேஷன் சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்படியே இது பேசிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நான் டீட்டெயில்டாக ஆன்சர் சொல்கிறது ஓகே தானுங்களா அப்படின்றத டைப் பண்ணிவிடுங்க அப்படி நான் ப்ரொசீட் பண்ணிவிட்டு போயிட்ருக்கேன் ஸோ இதில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் இந்த கல்யாணத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ண உடனே அவங்ககிட்ட என்ன பேச போகிறோம் நம்ம அந்த இடத்துல எங்கே உட்கார போகிறோம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்லையும் ஒவ்வொருளவுக்கு நமக்கு கான்ஷியன்ஸ் கான்ஷியஸ்னோட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுடைய சோஷியல் ஆன்சைட்டி ரிடியூஸ் ஆகும் இன்னொன்று ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு புரிகிற விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க விஷயங்கள் அவங்களை சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும் இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா முதல்ல மனிதர்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் நம்ம மனிதர்களுடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ஸோ வெவ்வேறு விதமான மனிதர்களுக்கு எந்தெந்த விதமான தேவை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோஷியல் ஆங்கைட்டி கிரேட்லி ரிடியூஸ் ஆகும் இதுக்கும் மேலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தேவைப்படுது அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் புக் டேல் கார்னிகுடைய ஹவு டு இன்ஃப்ளென்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் குரு பாலன் அப்படின்ற ஒருத்தர் கூட கேட்டிருக்காரு அதை பற்றி இட் இஸ் அ கிரேட் புக் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட்டாக இருக்கும் உங்களோட சோஷியல் ஆங்கைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி உங்களோட சோஷியல் ஆன்சைட்டியை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி அந்த புத்தகம் ஒரு கிரேட் ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் டேல் கார்னிகியோட புக்கை பற்றி அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு மிஸ்டர் குருபாலன் கேட்டிருக்காரு அந்த புக்கு இன்னொரு புக் ரிவ்யூ பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டீட்டெயில்டாக அப்போ பண்ணும்போது வந்து அந்த ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்றதுனால பண்ண ஒரு புக் ரிவ்யூ அது ஓரளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் ஒரு ரிவ்யூ ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் இந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ்னு ஒரு சீரியஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த சீரியஸ் பண்ணும்பொழுது வந்து நடுவில் இது செய்ய முடியாது ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு இதில் என்னுடைய கருத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது என்னுடைய வேலைக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உண்மைதான் ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் இல்லைங்களா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற டெக்னிக்கலான விஷயம் கிரேட்லி ரெடியூஸ் ஆகிடும் லாஜிக் ஆஃப் மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங்னால் என்ன அப்படின்ற புரிதலும் ஹியூமன் சைக்காலஜினால் என்ன அவங்களுக்கு தேவை என்ன இருக்குது அப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எந்த அளவுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கும் அது எந்த அளவுக்கு மக்களால் ஹானஸ்ட்டாக புரிந்து கொள்ளப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் தான் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே எந்த இடத்துலையுமே யாராலையுமே ஈஸியாக கேள்வி கேட்டுற முடியும் எந்த விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ற இடத்துல ஃபேக்காக இருக்கிறதோ இல்லை டிஸ்ஹானஸ்டாக இருக்கிறதோ பீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூட சொல்கிறேன் நான் அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ இல்லை இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வில் நாட் டேக் அஸ் ஃபார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஆத்தன்டிசிட்டி அப்படின்றது ஒரு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும் ஹியூமன் நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ஹியூமன் நீட்ஸுக்கு எப்படி நம்மளால் கேட்ரு பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிறதும் நம்மளோட நம்மளால் ஆக்சுவலாக என்ன வேல்யூ மக்கள் கிட்ட கொடுக்குறோன்றது எந்த அளவுக்கு நம்மளால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றதும் தான் வந்து டிசைட் பண்ணும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயமா இருக்குது ரீடார்கெட்டிங்காக இருக்கலாம் இல்லை வந்து எந்த மாதிரியான ஆட்ஸ் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம் இல்லை ஆடியன்ஸோடைய கஸ்டம் க்ரியேஷனாக இருக்கலாம் இது பற்றி புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் தறி தள்ளின ஒரு விஷயமா இருக்கலாம் பட் இதெல்லாம் தான் அதில் இருக்கிற டாபிக்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேட் அவுட் ஆகிடும் இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டிங்கை எந்த அளவுக்கு ஒருத்தரால் புரிஞ்சுக்க முடியுதோ அவங்களால பெட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டராக வர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரைட் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் அசாருதீன் அப்படின்றவர் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு சரி என்னை பொறுத்தவரைக்கு இல்லைங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அது ஒரு படிப்பை படிக்கிறது இருக்குங்க ஆனால் வந்து அது மட்டுமே ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஆகிடாது அப்படின்றது என்னுடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்டை யார் ஒருத்தர் ஆழ்ந்து படிக்கிறாங்களோ அவங்களால ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டாகவோ இல்லை எந்த ஒரு ஃபீல்டிலையுமே சைக்காலஜிஸ்ட்டாவோ வர முடியும் சைக்காலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோடைய ஆழத்தை அப்புறமா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்காக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய டிப்பிக்கலான பிரச்சனைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன வரைக்கும் டூ அ கிரேட் டீல் ஒரு ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஃபீல்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க இன்னொன்று ஆங்கைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதில் இருப்பாங்க இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னும் போது ப்ரோ ஆத்லீட்ஸ் அப்படின்னும்போது அவங்க வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியில் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இன்னொன்று அவங்க லைட்டில் இருக்க ஒரு ரொம்ப ஒரு செலிப்ரிட்டி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு வச்சப்போமே அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போயிடுவாங்க ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காவது நீங்கள் அந்த ஃபீல்டில் உள்ள நுழைஞ்சிருந்தீங்கனால தான் அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டாக ஒருத்தர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும் சைக்காலஜியில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் என்னென்ன இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சைக்காலஜின்ற என்ற சப்ஜெக்டே ஒரே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அதாவது பிஹேவியர்ஸுன்ற ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாண்டி தாண்டிட்டு பெரிய உலகம் இருக்குது சைக்காலஜியில் அந்த உலகத்தை புரிஞ்சிக்கணும் மக்களுக்கு சைக்காலஜியில் எந்த தேவை இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றத புத்தகங்களில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சிக்கணும் அதுக்கடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ண பல விஷயங்களையும் நீங்கள் படிச்ச சைக்காலஜியை வச்சு எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா இது கரெக்டான விதத்தில் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் மிஸ்டர் பிரபு அப்படின்றவர் வந்து பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸை பற்றி கேட்டிருக்காரு பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு பொருள் இப்போது இந்த மைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மைக் அப்படிங்கிறது மினிமம் ஒரு அமௌண்ட் வர வரைக்குங்க இதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மினிமம் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன பொறுத்து இருக்குல்ல மைக்ரோஃபோன்ஸுடைய ஒரு ரேட்டரில் இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூபான்னு வச்சுக்காங்க அந்த ஐயாயிரத்தி ரூபாவை நீங்கள் ஒன்ஸ் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த குவாலிட்டி ஆர் எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பத்து பர்சன்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா அது நிறைய நேரங்களில் சப்ஜெக்டிவ் டிஃப்ரென்ஸுன்னு கூட சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் டைம்லலாம் கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லலாம் எல்லா கம்ப்யூட்டருமே வெள்ளையாக இருக்கும் அதில் கப் கருப்பு கலரில் கம்ப்யூட்டரை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மானிட்டராக இருக்கட்டும் சிபிஓ இருக்கட்டும் எல்லாத்தையுமே கருப்பு கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண காலகட்டத்தில் அதே ப்ராடக்ட்டு கருப்பில் வாங்கணுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் அதை வாங்குறதுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிறது குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ண போதா இல்லை பர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ண போதா இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பர்சனலான ப்ரிஃபரன்ஸான ஒரு விஷயம் ஒரு ஒரு பொருளுடைய ரேட்டை மாற்றுது இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கடைசி பத்து பர்சன்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ மைக்ரோஃபோன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்றதில் உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குவாலிட்டி கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா மீது இருக்க அந்த பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி கிடைக்கணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மைக்ரோஃபோன் இருக்குது ஸோ அந்த எழுபது லட்ச ரூபாய் மைக்ரோஃபோன் இதோடு வந்து அத்தனை மடங்கு சிறந்ததாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் பேசிக்காக ஒரு குவாலிட்டின்றது இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுது அப்படின்றது தான் அதனுடைய கருத்து இப்போது நீங்களே ஒரு அக்கோஸ்டிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் அக்கோஸ்டிக்ஸை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுக்கு எழுபது லட்ச ரூபாய் மைக்ரோஃபோனும் தேவைப்படலாம் ஒரு நார்மலாக யூடியூப் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு ரூபாய் மைக்ரோஃபோனை கூட போதுமானதாக இருக்கலாம் இப்போ இந்த வேரியேஷனில் எது வந்து பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன்ன்றது எது கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்னல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு எது தேவை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ தான் உங்களால் இந்த பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு நீங்கள் வாங்க விரும்புகிற ப்ராடக்ட்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அது வாங்குற காராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம் ரைட் அடுத்த கேள்வி பர்சனல் ஃபைனான்ஸில் மேஜர் டாபிக்ஸ் லோன் அப்படின்ற ஒரு கேள்வியை மிஸ்டர் பிரபு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக அவருடைய கேள்வி ஏற்கனவே நம்ம ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டோன்றதுனால திரும்பி கொஞ்ச நேரத்தில் அவருடைய கேள்விக்கு வரேன் நான் மிஸ்டர் விஸ்வநாதன் வந்து டூ இயர் ஓல்ட் பாய் நாட் ஆக்டிவ் இன் பிளேயிங் ஸ்பீக்கிங் ஃப்ரம் லாஸ்ட் மந்த் பிஃபோர் ஹீ என்ஜாய் ஸ்பீக்கிங் அண்ட் ஆக்டிவ் ஸோ திஸ் காஸ் இது வந்து நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து ஒரு இரண்டு வயசு குழந்தை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கும் நல்லா இருந்தாரு இப்போ திடீர்னு சரியா பேச மாட்டாரு இது எதாவது காரணமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சரி வளரும் குழந்தைக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாங்க ஆனால் அந்த குழந்தைங்க பர்டிகுலராக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியாது ஆர்டிசம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் ஏன்னா நான் அந்த குழந்தையை பார்க்கல இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்ற விஷயத்தின் மூலமா அதுக்கு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கணுன்ற வாய்ப்பு இல்லை ஆனால் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அந்த குழந்தை பார்த்துருக்கலாம் இல்லை வீட்டில் சில பேர் அந்த கிட்ட கொஞ்சம் கத்தியோ இல்லை சத்தம் போட்டோ இல்லைட்டால் கொஞ்சம் அடித்தோ ஏதாவது அது செஞ்சுருக்கலாம் எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் இதெல்லாம் நடந்துருக்கணும்னு சொல்லலை அதனால அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் யாரையுமே நம்ப முடியலன்ற ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு கிட்ட நீங்கள் தான் அவங்களால் தெரிஞ்சிக்க முடியும் என்னை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழந்தை திடீர்னு சில நேரங்களில் அட்வர்ஸாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்களா அப்போ கொஞ்சம் குழந்தைய செக்யூராக பார்த்துக்கோங்க அந்த குழந்தை யார் கூட விளையாடுது எங்க போகுது யார் இந்த குழந்தைய எடுத்துட்டு போகிறாங்க எங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற விஷயங்களே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷனில் தான் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து ரொம்ப அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மேபி அது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த குழந்தை நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து வர ப கொஞ்சம் சில மாற்றங்கள் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கங்க மிஸ்டர் விஸ்வநாதன் நெக்ஸ்ட் மிஸ்டர் பிரஷாந்த் லீ வந்து ஹவு டு சூஸ் அ லைஃப் பார்ட்னர் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு ரைட் இந்த இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் ஹஸ்பண்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது போன்ற எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம சைக்காலஜின் தமிழில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ப்ரீமேரிட்டல் சைக்காலஜிக்கல் ஒர்க் ஷாப் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆறு ஒர்க் ஷாப்ஸ்லேயே வந்து ஃபெயிலான ஒரே ஒர்க் ஷாப் அதுதான் மேபி அதுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லையா இல்லட்டா வந்து கூச்ச சுவாபத்தினால வராமல் இருந்தாங்களே அப்படின்றது தெரியல என்ன புரிஞ்சிருக்கலங்க ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா நமக்கு என்ன முக்கியம் நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்போ தான் வந்து நம்மளால் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியும் ஐ திங்க் மிஸ்டர் பிரசாந்த் வந்து இஸ் அ ப்ரீமியம் மெம்பர்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கேள்வியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைல் தான் என்னாலும் முடிஞ்சால் பதில் சொல்ல முடிஞ்சாலும் பதில் சொல்கிறேன் பட் இது இருக்கும் இருக்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல்ல ஸோ லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறது இன்னொன்று கொஞ்சம் ஃபார் ஃபெச்ச்டான ஒரு தூரமான பார்வையை வச்சுக்கிறது வாழ்க்கையில் தூரமான பார்வை அப்படின்னா என்னென்னா ஒரு பார்ட்னரை நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்குது அஞ்சு வருஷத்துல நமக்கு தேவை என்னவாக இருக்கும் பத்து வருஷத்தில் தேவை என்னவாக இருக்கும் இருபது முப்பது நாற்பது வருஷத்தில் என்ன தேவையாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார் ஃப்ரெச்ச்டான ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்பொழுது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த சிங்கிள் பிக்கெஸ்ட் டெசிஷன் தட் யூர் கோயிங் டு டேக் இன் யுவர் லைஃப் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்றதே ஒரு லெவலில் வந்து உங்களுடைய பாட்னர் தீர்மானிச்சுருவாங்க ஏன் அப்படின்னா தே மைட் கேர்டெல்யூ ஆர் தே மைட் மேக் யூ பிளாசம் அதாவது உங்களுக்கு ஒரு ஆப்ரிஹென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது செய்யலாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ரிஸ்க்கை ஊக்குவிச்சு உங்களை அடுத்த லெவலுக்கு போக வைக்கிறதுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு காரணியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக செய்கிற விஷயத்த கூட திட்டி திட்டியே அதையும் அண்டர்மைன் பண்ணுற ஒரு பார்ட்னராகவும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் மாறிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஃபெச்ச்டான ஒரு பார்வையும் காம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிலீவ்ஸ் இருக்குது உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்குது ரெண்டு பேருக்கும் காமனான கோல்ஸ் என்ன இருக்குது வாழ்க்கையில் காமனான கோல்ஸ் அப்படின்னா என்னென்னா வாழ்க்கையில் சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது தான் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு அச்சீவ்மெண்ட்டு தான் எல்லாமே ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் எல்லாமேவா இல்லை என்ஜாய் பண்ணுறது எல்லாமேவா உங்களுக்கு ஒரு சிம்பிள் லைஃப் வேணுமா இல்லை கிராண்டியர்ஸ் லைஃப் வேணுமா உங்களுக்கு உறவினர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்கு நண்பர்கள் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு பேச்சுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீட்டில் உட்காடுறது பிடிக்குமா வெளியில் போகிறது பிடிக்குமா இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ்லையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் தன்னை முதல்ல தான் அவங்களால அவங்களோட பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ரெண்டு ரொம்ப நிறைய பேர் போலார் ஆப்போசிட்டாக எடுத்துக்கிற ரெண்டு விஷயங்களை முதல்ல சொல்லிடுறோம் உங்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஒன்று வந்து நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எதையுமே கண்டுக்காமல் விட்டுறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக கவனித்து அதுக்காகவே மற்ற எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறது இன்னொரு சிலர் குணம் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சி ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை சுத்தமாக கவனிக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய குண காம்பேட்டபிலிட்டியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது குணமே வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அட்ராக்ஷன் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனே வேணாம் குணம் மட்டும் வேணும் அப்படின்னுன்னா தென் உங்கள் மைண்டு தேவையில்லாத மற்ற பல விஷயங்களை யோசிக்க வைக்கும் ஏன் அப்படின்னுன்னா மனுஷனுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வேணான்னு இக்னோர் பண்ணிட்டு கல்யாணமே செஞ்சுக்காமல் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டு பட் கல்யாணம் செஞ்சதுக்கப்புறமா யூ ஷூட் ஃபைண்ட் யுவர் பார்ட்னர் டு பி செக்ஷுவலி அட்ராக்டிவ் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் மற்ற ஊருக்கு எப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது பட் உங்களுக்கு அவங்க அழகாக தெரியணும் இது நடக்கலை அப்படின்னா நிறைய நேரங்களில் பிரச்சனை வரும் ரைட் ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் ரொம்ப முக்கியம் குணமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க அடுத்தது மற்ற பல விஷயங்களில் உங்களுக்கு ஷேர்டான விஷயங்கள்ல எத்தனை விஷயங்களில் கோயில் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை டிஸ்அக்ரி பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களெல்லாம் ஒத்து போகாது அப்படி ஒத்து போகலை அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பார்ட்னர் கூட நீங்கள் பேச முடியணும் சில பார்ட்னர்ஸ் கூட இதை பேச முடியறது அப்படின்றது இல்லாமல் போயிடுது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா அதை ஃப்ரீடம் டு டாக்குன்றது இல்லாமல் போயிடுது அந்த ஃப்ரீடமை நீங்களும் கொடுக்கணும் உங்கள் பார்ட்னரும் கொடுக்கணும் அதுக்கு எப்பயுமே அந்த ஸ்டார்ட்டாக வந்து நீங்கள் தான் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நாலேஜ் கிடச்சிருச்சு இல்லைங்களா அதாவது வந்து மற்றவங்களுக்கு பேச விடுறதும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்குறதும் முக்கியன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில் கிவ் 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 அண்ட் தென் ஆஸ்க் அஞ்சு வாட்டியாவது கொடுத்துட்டு ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லாம் நீங்கள் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை எதிர்பார்த்தீங்கன்னா மேரீட் லைஃப் வில் பி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா இதுக்கு கேள்வி என்ன வருதுன்றதை வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டராக கைடன்ஸ் கொடுக்குறேன் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் மிஸ்டர் பிரபு இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காரு மற்றவங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கு வருவோம் ராஜ் சினிமேட்டிக்ஸ் அப்படின்றவங்க ஹவு டு பி நாட் யூஸ்டு பை அதர்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்மளை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து கவனமாக இருக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எல்லோருமே பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் ஈச் அதர் அவுட் வி ஆர் ஹியர் டு ஹாவ் கிவன் டேக் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றிருப்போம் ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிவ் அண்ட் டேக் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிவ் அண்ட் டேக்கில் அன்ஃபேராக யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி பார்க்குறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக அந்த ஃபைவ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ டு அவாய்டுன்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் எந்த மாதிரியான பீப்பிள் முதலேயே அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு பட் அதை தாண்டி சில நேரங்களில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துருங்க அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு சின்ன குட் ஃபேவர் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருங்க அது என்னைக்காவது அவங்க ரெப்ளிகேட் பண்ணணும் இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு அவங்க தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பிஃபோர் ப்ரொசீடிங் டு எனி பிக் டீல் எதுவும் பெரிய விஷயத்துக்காக அவங்க போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைன் தட் தே ஆர் நாட் தேர் ஃபார் கிவ் அண்ட் டேக் கொடுத்தல் வாங்கலுக்காக அவங்க வெளில பிடுங்கிறதுக்காக தான் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகுந்துடுறது தான் பெட்டர் ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுங்க அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்றத நம்புங்கள் நீங்கள் கொடுங்க சின்ன விஷயமாக கொடுங்க அதுக்கப்புறமாவும் அதை அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சுன்னா விலகிடுங்க ஏன்னா சில நேரங்களில் சில கோட்பாடுகளை வச்சு இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல பேரை கூட நம்ம இழந்துருவோம் ஏன்னா ஒருத்தர் இந்தியாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரே வந்து இப்போது யூஎஸ்க்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் வேறு அவங்களுடைய கலாச்சாரம் வேறு அவங்க இங்கே வராங்க அப்படின்னாலும் அவங்களும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை முதல்ல கொடுத்துட்டு நமக்கு முன்னாடியே வச்சு கோட்பாடுகளை வைத்து அவங்கள ஒதுக்காமல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும்போது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கேர்ஃபுல் ஆகிடுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ரைட் அடுத்தது மிஸ் கீதா என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ஸ்டடி ஆன்லைன் ப்ளீஸ் கிவ் ஆப்ஷன் டு பே இன் பேடிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளோட கோர்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது ஏற்கனவே இருக்குங்க பேடிஎம்மில் நீங்கள் ஏற்கனவே பே பண்ணலாம் மிஸ் கீதா உங்களுக்கான பதில் அடுத்தது மிஸ்டர் நவீன் காந்தி என்ன கேட்டிருக்காருன்னா மிடில் பாத்தை பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மிஸ்டர் பிரபுவும் இதே கேள்வி கேட்டிருக்காரு டாவிசம் பற்றியும் மிடில் பாத்து பற்றியும் பேசுங்க அப்படின்ட்டு சி என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் பாத்தோ டாவிசமோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஹாப்பனிங் இன் அ ஃப்ளோ அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க நோ மேட்டர் வாட் யூ டூ இன்றைக்கி உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிடுதா அப்போ வந்து ஐஎம் ஸ்ட்ரேயிங் ஆஃப் மிடில் பாத் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நினைக்காதீங்க வாழ்க்கையில் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே போக வேண்டியது நம்ம வாழ்க்கையோடைய ஸ்விங்கு தான் அதுவும் ஃப்ளோ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டோன்ட் ஸ்க்ரூட்டினைஸ் யூர் செல்ஃப் அண்ட் டோன்ட் ஹோல்ட் யோர் செல்ஃப் அக்கௌண்டபுள் ஃபார் எவ்ரி திங் அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் தவறாக போகலாம் உங்களுடைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை அப்படின்றதுனால அந்த எஃபர்ட்டை மட்டும் எடுத்துட்டு டோன்ட் ஒரி அபோட் த கான்சிக்வன்சஸ் அந்த இந்த மெயின் டைமில் நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னு எந்த சைடு வேணால் ஸ்விங் ஆகலாம் அந்த ஸ்விங் ஆகிறத பற்றிலாம் கவலைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த மிடில் பாத்லேயோ சரி டாஸுமில் சரி இந்த ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸு ஐடியாஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு விஷயத்தை பற்றின முந்தைய ஆக்சுவலாக ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம் இதுதான் ஆனால் நம்ம யூஸ்வலாக ஆட்டிடியூடுன்னு சொல்கிறது வேறு விஷயம் நம்ம ஊர்லலாம் வந்து ஏதோ ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இன்டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாலோ அது ஆட்டிடியூடுன்னு சொல்லிவிடும் அது கிடையாது ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் முன்னாடியோ இல்லட்டு ஒரு விஷயத்தை சந்திக்கும் முன்னாடியோ அந்த விஷயத்தை பார்த்தினா ஒரு புரிதலோடு செயல்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் இதற்கு முன்னாடி என்னை நீங்கள் சந்தித்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை இன்னொருத்தர் இப்போ பி ஒரு பர்சன் இருக்கார் அவரை நீங்கள் சந்தித்ததே இல்லை அவருக்கு ஜிதேந்திரான்ற ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருந்த ஒரே ஒரு ஜிதேந்திர நானாக தான் இருந்தேன் அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் வந்து நீங்கள் அவரையும் பார்ப்பீங்க சில வே நேரங்களில் அது நல்லதாக இருக்கலாம் சில நேரங்களில் அது கெடுதலாக இருக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சன் பியை நீங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் அவருடைய பெயரோ அவருடைய ஊரோ அவருடைய சூழ்நிலைகளோ இல்லை அவருடைய தோற்றமோ எந்த ஒரு விஷயமுமே உங்களுடைய பழைய ஆட்டிடியூடுனால அதை ஷேப் பண்ணாமல் இருந்ததுன்னா பெட்டர் ஸோ டேக்கிங் திங்ஸ் ஆஸ் தே கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டவோரிசமில் அடுத்தது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டவோரிசமில் இந்த ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை ஹேம்பர் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க நீங்கள் பர்ஃபார்மன்ஸை ஹேம்பர் பண்ணாதா அப்படின்றது உங்களுடைய பார்வையிலேருந்து என்னவாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் வந்து நான் என்றைக்குமே வந்து டாவிசம்னு சொன்னதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் டாவிசமன்றது என்னென்னா இது எல்லாமே இன்டர்பிரிட்டபிள் தாங்க அதனால தான் வந்து இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் விதமாக டாவிசம் எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என் நிறைய இடத்துல நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு நிற்கிறது தான் வந்து டாவிசம் கிடையாது அந்த நேரத்தில் எனக்கு எப்படி செயல்படணுன்னு தோணுதோ அந்த விதத்தில் செயல்படுவது தான் டாவிசம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சும்மா இருக்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது சும்மா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து பாருங்களேன் உங்களுக்கே வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நோக்கி ஓடணும் அப்படின்னா உங்களுடைய மூளை சொல்ல ஆரம்பிக்கும் சொல்லும் பொழுது கேளுங்க கேட்டது மட்டும் இல்லாமல் பொழுது அதில் ஃபுல்லாக ஒன்றிணைந்து செயல்படுங்க அதுதான் வந்து என்ன பொறுத்த ஜென் அப்படின்னு சொல்லுவோம் ஜென் அப்படின்னா ஒன்றுமே இல்லை செய்கிற விஷயத்தில் உங்களுடைய உங்களை நீங்கள் ஆட்கொள்ள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன் இட் சுட் கன்சியூம் யூ வாட் எவர் யூ ஆர் டூயிங் இ ஃபிட் கன்சியூம் யூ கம்ப்ளீட்லி ஐ திங்க் யூ வில் பி இன் அ ஜென் ஸ்டேட் அப்போ அந்த ஜென் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்துட்டீங்க அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான விஷயமாக அந்த பலன் கிடைக்கலாம் இல்லாட்டா சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது தி ஆக்ட் ஆஃப் டூயிங் இட் பை இட் செல் ஷுட் கிவ் யூ பிளெஷர் அந்த விஷயத்தை செய்வதே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும் இஃப் இட் இஸ் தேட் தென் தட் இஸ் பீயிங் ஜென் லைக் இன்னும் ரொம்ப சிம்பிளராக சொல்லணும்னா ஜென்னு டாஸும் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா லிவிங் வித் மினிமல் அமௌண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் தாங்க இந்த ஜென்னு டவுசம்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப யோசிச்சு விஷயங்களே யோசிக்காமல் ஓவர் திங்க் பண்ணாமல் நம்மளையே நம்ம குற்றுக்தியாக பார்த்துக்காம நம்மளே நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் இந்த இந்த முன்னாடி பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு பேசின ஒரு விஷயம் இல்லை செக்ஸ் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் நோ நோ ஃபேப் இதில்லாம் எனக்கு அதிருப்தி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் யூ ஃபீல் கில்ட்டி என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஷுட் மேக் யூ ஃபீல் கில்ட்டி வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் ஆல் அனிமல்ஸ் வி ஹேவ் டார்க் சீக்ரெட்ஸ் இன்சைடர்ஸ் நமக்கு அடியில் வந்து நிறைய டார்க்கான விஷயங்கள் இருக்குன்றது தான் உண்மை எவ்ரிபடி படி ஆஸ் இட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சம்டைம்ஸ் அந்த டார்க்னஸ் நம்மளை வெளியில் நம்மளை தாண்டி வெளியில் வரும் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் பீய் ஹியூமன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் யூ வில் பி ஃபீலிங் லைட்டர் அந்த கான்ஃப்ளிக் லெஸ்ஸோ இந்த கான்ஃலிக்ட்டை குறைந்த வாழ்க்கையோ உங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கவே இருக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பதட்டம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அந்த அவுட்கம் வந்து உங்களுடைய அடுத்த ஆக்ஷனை பாதிக்காமல் இருக்கும் அப்படியே அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வி ஆர் ஜென் லைக்குன்னு நினைக்கிறேன் ரைட் இதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு பாயிண்டடாக கொஷ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வர பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாரி நான் நியூவாக வந்து கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன் ரைட் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் மிஸ்டர் பிரபு திருப்பியும் வந்து ப்ரீமேரிக்கல் கோர்ஸ் ஆன்லைனில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரே பிரச்சனை என்னென்னா அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வந்து சில பாட்டு ஆகாமல் போயிடுச்சுங்க ஜஸ்ட் ஜஸ்ட் த ஃபேட் மேபி என்னால் முடிஞ்சதுன்னா இன்னொரு கோர்ஸை வீட்டிலேருந்தே ரெக்கார்ட் பண்ணி போட முயற்சி செய்கிறேன் இல்லை ஸ்டூடியோலேருந்து ரெக்கார்ட் பண்ணி போட முயற்சி செய்கிறேன் பட் இப்போதைக்கு அந்த கண்டென்ட்டே நாட் அவைலபுளா அதுதான் பெரிய பிரச்சனை அண்ட் அதில் ஆக்சுவலாக நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தது இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஒரு டெஸ்ட்டு கொடுத்து அந்த டெஸ்ட்டு மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது மேபி அது ஆன்லைனில் எடுத்துகிட்டு வர முடியுன்றது முயற்சி பண்ணுறேன் குருபாலன்றவர் எப்போ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ அந்த ட்ரக்அப்யூஸ் பற்றி போடுவேன் கேட்டிருந்தாரு கூடிய சீக்கிரம் போடுறாங்க ஆக்சுவலாக வீடியோ கிட்டத்தட்ட முடித்தாச்சு எனக்கு என்னென்ன சில விஷயங்களில் வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அந்த வீடியோவை ஆக்சுவலாக என்றைக்கு போட்டேன்னா அதுக்கு அடுத்த மூணு நாள்லேயே வந்து அதனுடைய வேர்ஷன் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வெர்ஷனை பட் இன்னும் வந்து அதில் சில விஷயங்களை ஆட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் எடிட் பண்ணிட்டுருக்கேன் அது என்றைக்கு ஃபைனலைஸ் ஆகுதோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுறேன் மிஸ்டர் ஆனந்த் நாராயணன் கேள்வி கேட்டிருக்காரு கொஸ்டின் வாஸ் ஆல்ரெடி ஆன்சர்டு ஓகே ஹவு டு இன்ஸ்பயர் கிட்ஸ்ன்ற ஒரு கேள்வி அவர் அணிக்கும் அதே கேள்வி கேட்டிருந்தாரு இல்லை இன்னும் பதில் சொல்லலைங்க அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கு மேரேஜ் பற்றி கேட்டிருந்தார் அவருக்கு தான் அந்த பதில் சொல்லியிருந்தேன் நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சைக்கோலி சைக்காலஜியில் இருக்கிற டூல்ஸ்லயே வந்து ஓரளவுக்கு பிஹேவியர் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டூல் வந்து பிஹேவியரிசம் தான் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் லைக் அலைக் இன் சர்ட்டன் திங்ஸ் அண்ட் நாட் சோ அலைக் இன் சர்ட்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த பிஹேவியர்ஸும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஹவு டு ரீஎன்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சைக்காலஜின்னு தமிழ்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் அதை பற்றி பேசுகிறேன் அதாவது ஒருத்தர் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பேசிக்காக செய்யலாம் கரெக்டுங்களா ஒன்று அந்த விஷயத்தை அவங்க செய்கிறதுக்காக பாராட்டலாம் இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுக்கலாம் அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த விஷயத்தை அவங்க செய்யாததுக்காக பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் ரைட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னுனா இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பர்சன் ஸ்பெசிஃபிக் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எந்த விஷயம் யாரை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம எப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்மளுடைய வேலைகளை செய்ய வைக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டராக ப்ளே பண்ணும் ஸோ யாருக்கு எது முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம விரும்புகிற செயலாக அவங்க செய்யறதுனால அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செட்டப் பண்ணால் தான் நம்ம நினைக்கிற விஷயத்த அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க இது குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி இதுதான் ட்ரூத் சரி அப்போ பனிஷ்மெண்ட்டுன்னு இன்னொன்று இருக்குதுங்களா அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து சைக்காலஜிலாம் ஃபேமஸாக சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் முடிஞ்சால் கொடுக்குறேன் நான் பட் இந்த இடத்துல வந்து பனிஷ்மெண்ட்டுன்றது எப்படி ராங்காக போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாய் வந்து நடு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா எப்போல்லாம் நாய் வீட்டுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் வந்து எடுத்து அடிக்கிறீங்க கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் கொம்பு வச்சிருக்கும்போது நாய் வீட்டுக்குள்ளே வராது ஏன்னா பயம் அடிச்சிருவீங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நாய் உள்ளே வராது சில நேரங்களில் நீங்கள் இல்லாத போது கூட அதுக்கப்புறமா அந்த நாய் வீட்டுக்குள்ளே வராது இல்லை ஏன்னா என்றைக்காவது நம்ம உள்ளே இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த கொம்பை வச்சு நம்மளை அடிச்சிருவாங்கன்ற பயத்தினால அந்த நாய் வெளியே இருக்கும் சரி இதே கான்செப்டை நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்திபனோட ஒரு பழைய படம் எந்த படம்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அந்த படத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்காரரு சின்ன வயசுலேருந்து வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இந்த குழந்தை வந்து அடி வாங்கிட்டே இருக்கும் பார்த்தாலும் அவங்க அப்பா அடிச்சுட்டே இருப்பார் இந்த விஷயத்த நீ செய்யலை எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு அப்போல்லாம் அந்த குழந்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு க கையில் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எதுக்கடா அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து கேட்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆவேன் அன்றைக்கி நான் ஒன்னே இதே மாதிரி உட்காந்து அடிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சப் ஹியூமன் ஸ்பீஷஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம செய்கிற தவறான விஷயத்துக்கான ஒரு விளைவு அப்படின்னு புரிஞ்சுக்கும் ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா நான் செய் தவறான விஷயத்தலாம் செய்யலை இந்த மனுஷன் எனக்கு தவறான விஷயத்தை இழைச்சிட்டான் ஸோ அதனால் எனக்கு என்னைக்கு சக்தி வருதோ அன்றைக்கி இந்த மனுஷனை நான் திருப்பி இந்த விஷயங்களுக்கு ஆட்படுத்துவேன் அப்படின்றது தான் ஒரு ஹியூமன் பீங் யோசிப்பாங்க இது உங்களோட குழந்தையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவி கணவர் யாராக இருந்தாலும் சரி திஸ் இஸ் த ரூல் தட் இஸ் ஒய் பனிஷ்மெண்ட் செல்டம் ஒர்க்ஸ் வித் ஹியூமன் பீங்ஸ் ஸோ பனிஷ்மெண்ட்றது ஹியூமன் பீங்ஸ்க்கு ஒர்க்கே ஆகாது ஸோ ஒன்லி வே டு ஒர்க் இட் அவுட் இஸ் த்ரூ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதுலேயும் எல்லாருமே வி ஆர் ஹியர் டு லிவ் அவர் ஓன் லைஃப்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை வாழறதுக்காக இங்கே இருக்கும் அது நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்காக இருக்காங்க அப்படின்றதுனால ஈவன் தோ யூ திங்க் தட் இந்த விஷயம் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு அது அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ கென்நாட் கண்ட்ரோல் அதர் பீப்புள்ஸ் ஆக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் அட் ஐ மஸ்ட் நீட் இன் லைஃப் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டுக்கு ஆய்வாயிடணும் இந்த விஷயங்கள் தான் எனக்கு வாழ்க்கைக்கு தேவை என்னோட மனைவி கிட்டே இருந்தோ இல்லை என் கணவர் கிட்டே இருந்தோ இல்லை என் குழந்தைங்க கிட்டே இருந்தோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த விஷயங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த செய்ய வைச்சா மட்டுமே தான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுவே ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும் அதுவும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு செய்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஏன்னா சின்ன வயசில் அவங்களுடைய பர்சனாலிட்டி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருக்காது அதனால வந்து குழந்தைங்க இந்த விஷயத்தை மோல்டு பண்ணுறதுன்றது ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டது ஃபுல்லி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹேபிட்டாக மாறுமான்றது ஹைலி கொஷினபிள் தான் ஹேபிட்டாக மாறாது ஆனால் அட்லீஸ்ட் அந்த ரிவார்டு அவங்களுக்கு வேணும் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்காகவாது அந்த வேலையை செய்வாங்க அது மினிமமாக ஒரு பாராட்டு கொடுக்குறதா கூட இருக்கலாம் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சால் நம்ம பாராட்டுறதா இருக்கலாம் கெட்ட விஷயங்களை செய்யும்போது அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காத விஷயத்த செய்யும்போது இக்னோர் பண்ணுங்கள் ஏன்னா என்ன பொறுத்த இருக்குங்களும் ஹியூமன் பியிங்ஸ் ரொம்ப க்ரேவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அட்டென்ஷன் அது கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்களில் அவங்க அந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையா ரொம்ப குரூஷியலான விஷயங்களா அதுக்கு மட்டும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க இஃப் தட் பர்சன் திங்ஸ் யூ மேட்டர் டு தம் தே வில் சேஞ்ச் அதாவது அந்த மனிதருக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா தான் அவங்க மாறுவாங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு நீங்கள் அந்தளவுக்கு முக்கியமான நபராக இல்லைன்னு வச்சுக்கோங்க நத்திங் ஒர்க்ஸ் இதுதான் ட்ரூத் ஹார்ட் ட்ரூத் பட் திஸ் இஸ் த ட்ரூத் ஹோப் ஐ ஆன்சர் த கொஷன் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க மிஸ் கீதா நம்ம மற்றவங்க கேள்வியை முடிச்சு திரும்பி வரேன் தாட்ஸ் அபவுட் அன்சர்டன்டி மிஸ்டர் அசோகன் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வந்து அன்சர்டன்ட்டி அப்படின்றது இந்த வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் வந்து நான் நிறைய ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் கணேஷும் அதே கேள்வி கேட்டிருக்காரு ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு இது ரெண்டுத்துமே ஓரளவுக்கு கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த தாட்ஸ் அபவுட் அன்சர்டன்ட்டின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இந்த அன்சர்டன்ட்டின்ற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில் சர்ட்டனான ஒரு விஷயம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறதும் அதுக்காக பிளான் பண்ணுறதும் மட்டுமே தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வெயிட் டு டீல் வித் அன்சர்டனிட்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நவ்வடேஸ் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ரொம்ப தவறான வார்த்தை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா உலகம் ரொம்பவும் அன்சர்டனாக தான் இருந்தது ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இன்றைக்கி தான் உலகம் ரொம்ப சர்டனாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் உன்ன உணவு இருக்க இடம் உடுத்த உடை இது ரொம்ப முக்கியமான பேசிக்கான நீடு இல்லைங்களா இந்த நீடுக்கு அரைவு பண்ணுறதுக்கு நிறைய மனிதர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த சான்ஸ் கிடையாது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதுக்கு சான்ஸ் சுத்தமாக இல்லை இதுக்கெல்லாம் உள்ள மேலே சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பெரும் பிரச்சனைகள் காலத்தில் எப்பயுமே இருந்துட்டு வந்திருக்கு ஒன்று அது வந்து தேவையில்லாமல் நம்ம ஊர் ராஜா இன்னொரு ராஜா கூட சண்டை போடுறதா இருக்கலாம் எப்பயுமே வந்து எந்த ராஜா ஜெயிக்கிறாரோ அது உங்களுக்கு ஸ்பாயில்ஸ்னா என்னன்னா அதுல இருக்கிற எல்லா பெண்களும் அவங்களுடைய அடிமைகள் ஆண்கள் எல்லாரையும் கொலை செய்து விடுவார்கள் இருக்கிற எல்லா பொருள்களையும் திருடி சென்று விடுவார்கள் இதுதான் வந்து ஒரு காலத்துல நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எந்த ராஜாவை பத்தி நீங்க எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுனீங்கன்னாலும் ராஜா ஒரு போருக்கு போகும்போது செய்த காரியங்கள் இதுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அப்படி இருக்கும்பொழுது ராஜாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தபோது மாதாம் மாதம் வந்து எந்த மாதம் யார் கூட சண்டை போட போகிறோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபேமைன் ட்ராட் அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சம் பசி போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக இருந்த காலகட்டங்கள் அது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உக்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நிறைய விஷயத்துக்கு இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டு சர்ப்ளஸ் மட்டுமே வந்து த்ரீ டைம்ஸ்னு சொல்கிறாங்க நமக்கு தேவையான உழவு மூணு மடங்கு இருக்குதாங்களே இந்தியாவில் ஸோ இம்மீடியேட்டாக நம்ம த்ரெட்டு டு சர்வைவல் நினைக்கிற எந்த விஷயங்களுமே நமக்கு சர்வைவலுக்கு த்ரெட்டாக இருக்கிறது இல்லை ஆனாலும் நம்ம எப்பயுமே இந்த சர்வைவலை ஏன் த்ரெட்டாவே யோசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற யோசிங்கன்னா அதுதான் ஹியூமன் மைண்டு ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டோம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம விட்டு கீழே போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது எந்த லெவல் கம்ஃபர்ட் ஜோனாக வேணா இருக்கலாம் பேசிக்காக சாப்பாடே இல்லை அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதாவும் இருக்கலாம் அது கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல முடியாது அது சர்வைவல்னு சொல்லலாம் இல்லை ஒரு கார் வைத்திருப்பதோ ஒரு பங்களா வைத்திருப்பதோ இல்லை ஒரு நாடே வைத்திருப்பதோ கூட வந்து ஒரு பேசிக் லெவலாக வந்து சில பேருக்கு கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும் இந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றது தான் நம்மளுடைய பயத்துக்கு இந்த நம்மளுடைய வாழ்க்கை வந்து அன்சர்டனாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு காரணியாக அமையும் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இஸ் அ குட் லைஃப் இதுலேருந்து கீழே போகலாம் ஆனால் எவ்வளோ கீழே போனாலும் நம்மளுடைய சர்வைவல் இஸ் நாட் அட் ஸ்டேக் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதான் உண்மை எப்படியாவது உங்களால் சர்வை பண்ணிட முடியுன்றது தான் உண்மை ஸோ ஓரளவுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்களை ப்ரிடிக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்து வைத்துட்டு இதுக்கு மேலே வெளியில் மேலே போச்சுன்னா எல்லாமே கடவுள் விட்ட வழி இதுதான் தான் ஜென்னு நம்ம படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நான் அது ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்லைஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதனுடைய அவுட்கம்ஸ் என்னவாக இருந்தாலும் ஓரளவுக்கு அதுலேயும் டிட்டாச்சாக இருந்தீங்கன்னா லிவிங் வில் நாட் பிகம் அ பெயின்ஃபுல் திங் என்னை பொறுத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்சர்டன்ட்டது நம்மளோட மனசில் விதைக்கப்படுறதுனால நம்மளுடைய நியூஸ்லேயோ நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் இது விதைக்கப்படுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோல் சர்வைவல் நம்மளோட த்ரூ அவுட் லைஃபே வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போயுமே வந்து நம்ம அழுத்தப்பட்டே இருக்கும் நமக்கு என்னைக்கு வேணால் என்ன வேணால் நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு வேணால் என்ன வேணால் நடந்துடலான்றது என்றைக்குமே பாசிபிள் தான் அப்படின்னாலும் அது எந்த ஒரு பர்டிகுலர் டேலையும் வந்து எக்ஸ்ட்ராவாகவோ கம்மியாகவோ இருக்கிறது தான் உண்மை ஸோ இட் என்ன சொல்கிறது இட் கம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கன்சல்டென்டி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது எவ்ரி திங் ஏஸ் அ சைக்கிள் இல்லைங்களா வாட் எவர் கோஸ் அப் மஸ்ட் கம் டவுன் வாட் எவர் கோஸ் டவுன் மஸ்ட் கம் அப் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சைக்கிளில் இருக்கீங்கன்னு பாருங்க கண்டிப்பாக யூ வில் ஹாவ் யூர் ஓன் டேர்ன் அகெய்ன் ரைட் அடுத்த கேள்வி ஓவர் திங்கிங்ற ஒரு கேள்வியும் நான் பதில் அளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு நான் இதுவரைக்கும் பதிலடிச்சிட்டு வந்த விஷயங்களில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அதுக்கான கேள்வி கேட்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன் ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை அதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்க முடியுமா அப்படின்றது மிஸ்டர் கோகுல் கேட்டிருக்காரு கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயங்க அது ஒரு சின்ன விஷயத்தில் என்னால் சொல்லிவிட முடியாது ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய நேரங்களில் வந்து நம்ம மொழி ரீதியான ஆளுமையை தான் வந்து கம்யூனிகேஷன் நினச்சிக்கிறோம் அது கம்யூனிகேஷன் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கிரேட் கம்யூனிகேஷன்ஸ் ஹேப்பன் வென் யூ ஆர் நாட் அட் ஆல் டாக்கிங் நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா உங்களோட புரிதல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த விஷயம் தான் இஸ் கிரேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் ஸோ அப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து கம்யூனிகேஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஸோ கம்யூனிகேஷனில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கீன் லிசனிங் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் யார் என்ன சொன்னாங்களும் அதற்கு முழு கவனத்தை செலுத்தி முழுமையாக கேட்க முயற்சி பண்ணுங்கள் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேராஃப்ரீஸ் ட்ரை பண்ணுங்கள் பேராஃப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது நீங்கள் எப்படி தெரியப்படுத்தல இதை பற்றி தான் சொல்கிறீங்க இல்லைங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னா யூ வில் கனெக்ட் என்ன டிஃப்ரெண்ட் லெவல் அந்த கனெக்ஷன் தான் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லெவலுக்கு மேலே நீங்க பீப்புளோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லாத வார்த்தைகளையும் மனிதர்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ வந்து இந்த மொழி ரீதியான பிரச்சனைகளோ இல்லை வார்த்தை ரீதியான பிரச்சனைகளோ இல்லை இந்த காம்பிரிகேன்ஷன் போன்ற விஷயங்கள்னால ஒரு வர பிரச்சனைகளையும் வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்காது வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வெல் ரைட் மிஸ்டர் உஸ்மான் வந்து சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராம் பத்தி பேசுங்கன்னு கேட்டிருக்காரு நான் ஆக்சுவலாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய வ்ளாகில் சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கில் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படின்றது பெட்டர் ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமிங்கிற வார்த்தையாக எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது வி ஆர் நாட் மெஷின்ஸ் நம்ம மிஷின் கிடையாது நம்ம ஹியூமன் பீயிங்ஸு நம்ம எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கும் அப்படி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கே தெரியாமல் நம்மளை செயல்படுத்துகிற விஷயங்களை நம்ம மாற்றிட்டோம்னா அந்த விஷயங்கள் நம்ம செயல்படுத்தி நம்மளை மாற்றிடும் அப்படின்றது தவறான விஷயம் ஏன்னா எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் அ கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ட்ரை டு இன்டராக்ட் வித் த வேர்ல்ட் ஃப்ரம் தட் கான்ஷியஸ் மைண்ட் அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் ரைட் மிஸ்டர் சுதாசன் கேட்டிருக்காரு ஐ சார் ஐம் தேர்ட்டி டூ இஸ் தட் ஓகே டு மேரேஜ் எட் தேர்ட்டி ஃபைவ் சார் என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படின்றது இஸ் எ வெரி பர்சனல் சாய்ஸ் உலகத்தில் இருக்கக்க ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் அதாவது வந்து முப்பது ரெண்டு வயசுக்கு அப்புறமா வந்து குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சில பேர் வந்து அதுக்கப்புறமா வந்து பார்ட்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டபன் ஆகிடுவாங்க அதனால வந்து முப்பது வயசுக்கு மேலே திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து அது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே உண்மைதான் சார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றதில் இருக்கணும் உங்களுடைய மனதுக்கு இதுதான் முக்கியம் அதாவது உங்களுடைய மைண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது தான் முக்கியம் அது மற்ற விஷயங்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றது உங்களுடைய மனசில் நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக இல்லை குழந்தை பிறக்கிறதுல ஒரு இஷ்யூவோ ஏதோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க தென் யூ ஷுட் நாட் பாதர் அபவுட் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை இஷ் இஃப் யூ கேன் இட் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு வயசில் வந்து திருமணம் செஞ்சால் தான் ஓரளவுக்கு தே வில் பி ஏபிள் டு க்ரோ டுகெதர் அப்போவே வந்து இட் இஸ் டிஃபிகல்ட்டு ஸோ முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸுன்றது வரப்போகுது தான் அது கண்டிப்பாக யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல ஏன் நான் ஏன் என்னுடைய திருமணத்தை தள்ளி போடுறேன்ற காரணம் எனக்கு தெரியும் ஸோ தள்ளி போடுறதுனால வர பிரச்சனைகளை நான் சந்திக்க தயா தயாராக இருக்கேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வர்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் டூ வாட் ஹி கன்சிடர்ஸ் பெஸ்ட்டு ஃபார் ஹிம்செல்ஃப் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க உங்கள் சரௌண்டிங்ஸ் யாரும் உங்கள் கூட வந்து நிற்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா யாரும் உங்கள் கூட வந்து நிற்க போகிறதில்ல உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனைன்னா யாரும் கூட வந்து நிற்க போகிறதில்ல இந்த சமுதாயம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய டெசிஷனை கேரி பண்ணணும் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு யார் சொன்னாலும் அதுக்குலாம் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுக்கு கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு அதை செயல்படுத்திட்டு போயிட்டே இருங்க அதுதான் நல்லது ஏன்னா திருமணம் அப்படின்றது மற்றவங்களை பாதிக்கிற விஷயம் இல்லை உங்களை பாதிக்கிற ஒரு விஷயம் இதே நீங்கள் ஏதாவது செய்ய போகிற விஷயம் மற்றவங்களை தீமையாக பாதிக்குது அப்படின்னா அப்போ அவங்க சொல்கிறத கன்சிடர் பண்ணுறதுல ஒரு லெவல் ஆஃப் லாஜிக் இருக்குது பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இக்னோர் தம் அப்படின்றத நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் மிஸ்டர் கணேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அந்த கேள்வியை முடிச்சுட்டு நான் மிஸ்டர் பிரபுவோட கேள்விக்கு திருப்பி வரேன் நான் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் பிரபுவோட கேள்வியை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க இன்னைக்கு டைம் ஓரளவுக்கு முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய செஷனை நம்ம மோஸ்ட்லி வைண்ட் அப் பண்ணிப்போம் ரைட் ஹவு டு இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு மிஸ்டர் கணேஷ் கேட்டிருக்காரு என்னுடைய ஹோப் ஒன்னும் போகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ ஹவு டு இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம்ன்ற தலைப்பிலே அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த விஷயத்துலேருந்து புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில இடங்களில் நம்ம வாழ்க்கையில் சில பிளாக்ஸ் ஏற்பட்டிருக்குங்க அது பேரண்ட்ஸ்னாலையோ இல்லை சரௌண்டிங்ஸினாலேயோ யாராவது ஒருத்தர் நம்மளை நீ அந்தளவுக்கு சரியானவை இல்லை இல்லை உனக்கு அந்தளவுக்கு தகுதி கிடையாதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அது நம்மளுடைய மனசில் ஒரு ஆழத்தில் உட்காந்துருக்கும் அது கன்ஃபரண்ட் பண்ண வேண்டியதும் அதை தாண்டி நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றத சொல்ல வேண்டியதும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில் கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு வந்து காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அந்த யானை நினைச்சதுன்னா அந்த சங்கிலி ஈஸியாக உடச்சிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த யானை வராது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த யானை அந்த இடத்துல இருக்கும்போது அதே சங்கிலியில் கட்டியிருப்பாங்க அதை உடைக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு நாளில் வந்து என்னால் இதை உடைக்க முடியாதுன்ற தீர்மானத்துக்கு வந்துடும் அது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமாகவும் அதுக்கு சக்திகள் பல கிடைச்சதுக்கப்புறமாவும் சின்ன வயசில் இருக்க அந்த மெமரி வந்து அதுக்கு ஒரு பிளாக்காக செயல்படும் ஆமாம்ல என்னால் செய்ய முடியாதுல்ல அந்த ஒரு விஷயத்தில் அந்த யானை அந்த விஷயத்தை விட்டுடும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும் அந்த விஷயங்களை அந்த பிலீஃப்ஸை கன்ஃபர்ன் பண்ணி நான் அதை தாண்டி வளர்ந்துட்டேன் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு சொல்லி அந்த விஷயத்த உங்களுக்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கும்பொழுது தான் செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் ஈஸியாக சொல்லிட முடியும் பட்டு அது உங்களுக்கு இப்போயும் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல பட் சொல்ல வேண்டியது அவசியம் வி ஆர் ஆல் ஈக்குவல்ஸ் யாருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றத வச்சு தான் சக்ஸஸ் டிட்டர்மைன் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை இன்டர்னலாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் செல்ஃப் எஸ்டீமுன்றது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுப்போம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால தான் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாரு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது நானும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லக்கு என் கூட இருந்ததுன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவேன் அப்படின்றத நம்புனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட செல்ஃப் எஸ்டீம் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ரைட் மிஸ்டர் கோகுல்ராஜ் ஆக்சுவலாக நம்ம கம்யூனிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ ஐ டோன்ட் திங்க் இன்னியோடைய வீடியோவில் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பிளேஸ் டு ஸ்டார்ட் என்ன என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளுடைய சைக்காலஜி தமிழில் கம்யூனிகேஷன் சீரிஸ் இருக்கும்ங்க ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் சீரிஸ் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடியுங்க மோஸ்ட்டாக உங்களுக்கு பதில் கிடச்சிரும் அதில் உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ரைட் நம்மளுடைய செஷனை வைண்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நிறைய பேருடைய கேள்வி இப்போ தான் வர ஆரம்பிக்குது பட் வி ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட் த டைமு ஒம்பது மணி ஆகிடுச்சி அப்படின்றதுனால வைண்ட் அப் த செஷன் ஃபார் டுடே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது வி வில் கண்டினியூ த கான்வர்சேஷன் வேர் வி லெஃப்ட் இட் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் தட் வில் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது எந்த ஒரு கேள்வியை நான் இப்போ எடுத்தேன் அப்படின்னாலும் அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரைட் ஸோ வி வில் பி வைனிங் அப் த செஷன் ஃபார் டுடே ஓரளவுக்கு நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிஸ் பண்ண சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இஸ் இந்த ஃபஸ்ட் லைவ் செஷன் தேங்க் யூ